ஹாய் காய்ஸ், ஹாப்பி மார்னிங் டு ஆல். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்மார்ட் மம்மிஸ் எஃப்எம் 92.5. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. நான் உங்களோட லவ்கோல். நேற்று வேலண்டைன்ஸ் டே எல்லாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக போயிருக்கும். நிறைய மெமரிஸ்லாம் ரீகலெக்ட் பண்ணியிருப்போம். லவ்வர்ஸ் நிறைய பேருக்கு ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். நிறைய பேர் லவ் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து ரொம்பவே எக்ஸைட்டட் மூடில் இருந்திருப்பீங்க. ஹஸ்பண்ட்க்கு கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க, பாய் ஃப்ரெண்ட்க்கு கிஃப்ட் கொடுத்துருப்பீங்க. அண்ட் உங்கள் லைஃப்பில் நிறைய கண்டிப்பாக மறக்க முடியாத விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். எங்களோட குரூப்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லவ் மேரேஜ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அரேஞ்ச் மேரேஜில் உள்ள லவ்வபிள் மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. என்ன தான் வந்து லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ, பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரூவான பாண்டிங். அது எந்த மேரேஜாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயம், இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு மட்டும் இல்லை எல்லாருக்கிட்டையும் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா எதுவுமே கிடையாது. விட்டு கொடுத்து போகிறதும் தப்பே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் கூட அதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி லவ், காதல் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம டஃப் டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வார்த்தையால் நம்மளால் சொல்லிட முடியாது. காதல் அப்படிங்கிறது இன்னொரு உயிரை தன்னோட உயிர் மாதிரி நினச்சி நம்ம அது மேலே அன்பு காட்டுவோம், அதுதான் உண்மையான காதல். அந்த அன்பை யாராலையும் பிரேக் பண்ணவே முடியாது. ஒன்ஸ் நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஒன்ஸ் லவ் மேரேஜ் இல்லை நமக்கு கல்யாணமே ஆயிடுச்சுன்னா நினச்சிக்கோங்களேன், நம்ம இடத்துலேருந்து யோசிக்கிறத விட நம்ம ஒய்ஃப் இடத்துலேருந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு இது சூட்டபிளாக இருக்குமா, அந்த மாதிரி தான் நம்மளோட திங்கிங் தாட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி யோசிக்கிறதுனால நம்மளோட லைஃப் இன்னுமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி எபிசோட்குள்ளே நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பொழுதுமே தேவை. இன்றைக்கி ஒரு தன்னம்பிக்கைக்கான கதை தான். லைஃப்பில் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் ஒரு கதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட வந்து தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலோ இல்லை ஒரு சின்ன ஒரு கவலை வந்தாலோ பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுவாங்க, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்பா அவனோட பிரச்சனையை போய் அவங்க அப்பா கிட்டே சொன்னப்போ அதை கேட்டதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாங்களாம், ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்களாம், இவ்வளோ தானா உன் பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவனுக்கு கொஞ்ச நாளில் அந்த பிரச்சனையும் பார்த்திங்க அப்படின்னா சரியாயிடுமா, அந்த கஷ்டமே இல்லாமல் போயிடுமா. அப்போ அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தானா, அப்பாவுக்கும் வயசாக ஆரம்பிச்சுது. அப்போ வந்து தன்னோட பையன் வந்து தங்கிட்ட வந்து இப்போ எந்த பிரச்சனைன்னு வந்து சொன்னாலும் அது ரொம்ப கூலாக சொல்கிறது, சிரிச்சுக்கிட்டே சொல்கிற ஆரம்பித்த அந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வந்து அப்பா கவனிக்க ஆரம்பித்தாராம். ஒரு நாள் பையன் வந்து அப்பா கிட்டே கேட்டானா, ஏன்ப்பா நான் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு வந்தாலும் இவ்வளோ தானா அப்படின்னு கேட்குறீங்க, அப்புறம் எனக்கும் இந்த பிரச்சனை வந்து சுலபமாக முடிஞ்சிருது எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு அந்த அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், நீ வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனைனா கண் கலங்குவ, நீ கலங்கும்போது அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுன்றத உனக்கு தெரியாமையே போயிடும். நான் இவ்வளோ தானான்னு கேட்கும்போது உன்னோட மனசு இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இது ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசு அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உன்னோட பிரச்சனையும் முடிஞ்சிடும். இப்போ எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை உன் முன்னாடி வந்து நின்னாலும் அதுக்கேற்ற ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியை வந்து நான் உனக்கு வந்து கொடுத்துருக்குறேன். சின்ன வயசில் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னை பயமுறுத்த தான் ஆள் இருந்தாங்களே தவிர தைரியம் சொல்ல ஆள் இல்லை, ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அதனால தான் நான் எப்போ உங்ககிட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் இவ்வளோ தானான்னு கேட்பேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்களாம். கரெக்ட் தானுங்க, நம்ம எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் இவ்வளோவா அப்படின்னு நினச்சா நம்ம அங்கேயே நின்றுடுவோம் இல்லையா, ஆனால் இவ்வளோ தானா அப்படின்னு நினச்சா அதையும் தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். ஸோ வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் தாங்க, அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் கண்டிப்பாக சூப்பர் டூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அண்ட் செக்மெண்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் டாட்டா டேக் கேர். நான் உங்களோட லவ் கோல். நீங்கள் கேட்டுருக்கிறது ஸ்மார்ட் மம்மிஸ் எஃப்எம் 92.5. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.